அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைய பாடப்பகுதியை காண்பதற்கு முன்பாக பொய்யாமொழி மொழி என அழைக்கப்படும் திருக்குறளில் இருந்து ஓர் குரலினை காணலாம் அதிகாரம் கேள்வி குரல் எண் நானூற்று பதினெட்டு குரல் கேட்பினும் கேளாதகவையே கேள்வியால் தோற்கப்படாத செவி கேட்பினும் கேளாதகவையே கேள்வியால் தோற்கப்படாத செவி இறைவனால் படைக்கப்பட்ட ஐம்புலன்களில் செவியும் ஒன்றாகும் அத்தகைய செவியானது நல்ல விஷயங்களை கேட்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அத்தகைய நல்ல விஷயங்களைக் கேட்கும் தன்மையில்லாத செவியானது செவிட்டுத்தன்மை உடையதாகவே கருதப்படும் என்கிறார் திருவள்ளுவர் எனவே மாணவர்களே நல்ல விஷயங்களைக் கேட்கும் செவிகளை இறைவன் நமக்கு படைத்திருக்கிறார் அவ்வுறுப்பினை நல்ல செய்திகளை கேட்பதற்காகவே பயன்படுத்தி நல் வாழ்க்கையை வாழ்வோம் இதனை ஒரு பாடலாக காணலாம் பகுதியை காண்போம் நூல்வெளி இப்பாடப்பகுதியில் உள்ள கருத்துக்களை இயற்றியவர் சுஜாதா என்பவராவார் சுஜாதாவின் இயற்பெயர் ரங்கராஜன் என்பதாகும் இவர் சிறுகதைகள் புதினங்கள் நாடகங்கள் அறிவியல் புனைவு கதைகள் புனைவு கதைகள் என்றால் அறிவியல் சார்ந்த கற்பனை கதைகளை உருவாக்கினார் மேலும் திரைப்பட கதை வசனம் என பல்துறையில் பணியாற்றியுள்ளார் மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் இவர் முக்கிய பங்கு ஆற்றியுள்ளார் என் இனிய எந்திரா மீண்டும் ஜீனோ ஸ்ரீரங்கத்து தேவதைகள் தூண்டில் கதைகள் உள்ளிட்ட பல நூல்களையும் ஏற்றியுள்ளார் இவரது தலைமை செயலகம் என்னும் நூலில் இருந்து செய்திகள் தொகுத்து தரப்பட்டுள்ளன வாருங்கள் மாணவர்களே இனி தலைமைச் செயலகம் என்னும் நூலில் இடம்பெற்ற கருத்துகள் அடங்கிய தலைக்குள் ஓர் உலகம் என்னும் பாடம் வழியாக அறிந்து கொள்ளலாம் இவ்வுலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட இயற்கை அற்புதங்கள் தான் எத்தனை எத்தனை பாய்ந்தோடும் நீரோடை உருவானதையும் தரையோடு தவழ்ந்து செல்லும் பல வகையான புழு பூச்சு வகைகள் உருவானதையும் மகிழ்ச்சி பொங்க வானம் பாடியாக பறந்து செல்லும் பல வகை பறவைகள் உருவானதையும் காட்டினிடையே தன்னை கட்டி போட்டிருக்கும் விலங்குகளில் பல வகைகள் உருவானதையும் வண்ண வண்ண பூக்களை பூக்கும் பல வகை தாவரங்கள் உருவானதையும் இத்தனையும் சிந்திக்க சிந்திக்கும் திறன் கொண்ட ஓர் மனிதன் உருவானதையும் என்னும் போது நம்மில் ஓர் அதிசய உணர்வு ஏற்படும் இத்தகைய அதிசயங்கள் அனைத்தையும் உள்ளடக்கியது நம் உலகம் இவ்வுலகத்தைப் போன்றே நம் உடலிலும் பல அதிசயங்களைக் கொண்ட ஓர் உலகம் உள்ளது அது நம் மனித மூளைதான் இது எண்ணிலடங்கா பல செயல்களை செய்து நம்மை அதிசயத்தில் ஆழ்த்தக்கூடியது அத்தகைய அதிசயங்கள் எவை என்பதையும் மூளையின் அதீத செயல்கள் யாவை என்பதையும் நாம் இன்று தலைக்குள் ஓர் உலகம் என்னும் இப்பாடப்பகுதியில் காணவிருக்கிறோம் நம் மூளையில் இருக்கும் செல்களின் எண்ணிக்கையானது ஆயிரமோ லட்சமோ கோடியோ மில்லியனோ கிடையாது நம் மூளைக்குள் இருக்கும் செல்களின் எண்ணிக்கையானது ட்ரில்லியன் அளவுகளை கொண்டுள்ளது அவற்றிலும் நூறு பில்லியன் அதாவது பத்தாயிரம் கோடி நியூரான்கள் நம் மூளையில் உள்ளனவாம் இந்த நியூரான்களின் வலைப்பின்னல் தான் நம்முடைய புத்திசாலித்தனம் கற்பனை படைப்பு உணர்ச்சி ஞாபகத்திறன் தன்னை பற்றி உணரும் தன் உணர்வு இவை அனைத்திற்கும் காரணம் நம் மூளையில் உள்ள நியூரான்களின் வலைப்பின்னல்தான் அடுத்து மூளையின் அமைப்பை பற்றி காண்போம் மூளை முதுகுத்தண்டிலிருந்து முளைக்கிறது உதாரணமாக தண்டிலிருந்து மடிப்பு மடிப்பாக முட்டைக்கோ சிலைகள் வருவது போல மூளையின் அமைப்பு உள்ளது இதை மூன்று பாகங்களாக மேம்போக்காக பிரிக்கின்றனர் அவை உள்மூளை நடுமூளை பின்மூளை மேலும் முன்மூளையில் மூக்கு கண் ஆகிய உறுப்புகளோடு இணைக்கப்பட்டுள்ளது உடம்பில் உள்ள சிறு மூளைதான் அசைவுகளையும் உணர்ச்சிகளையும் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துகிறது எவ்வாறு உலகில் உள்ள ஜீவராசிகளுக்கு உணவு என்று ஒன்று தேவைப்படுகிறதோ அது போலவே மூளைக்கும் உணவு என்று ஒன்று தேவைப்படுகிறதாம் அந்த உணவு எதுவென்று காண்போமா மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எட்நூறு மில்லி குருதி தேவைப்படுகிறது அதாவது ஒரு நிமிடத்திற்கு எட்நூறு மில்லி இரத்தமானது மூளைக்கு தேவைப்படுகிறது நாம் உணவுகளை சேகரித்து வைத்துக் கொள்வது போல் மூளையானது தனக்கான ஆற்றலை சேகரித்து வைத்துக்கொள்ள அதற்கு இடமில்லை அதனால் அதற்கு குருதி ஓட்டம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் எனவே மாணவர்களே நல்ல ஆரோக்கியமான உணவுகளை உண்டு இரத்த ஓட்டத்தை அதிகரித்து கொண்டால் உங்கள் மூளையானது பசி இல்லாமல் மிக சுறுசுறுப்பாக செயல்படும் அடுத்து மூளைக்கும் நம் உடல் இயக்கத்திற்கும் உள்ள தொடர்பை பற்றி காணலாம் நம் உடலில் நிறைய பாகங்களை நம் விருப்பப்படி செயல்படுத்துகிறோம் கையை ஆட்டுதல் ஓடுதல் நடத்தல் பேசுதல் இவை அனைத்திற்கும் மேலிடத்திலிருந்து ஆணை வந்த பின்பே நாம் செயல்படுத்த முடியும் மேலிடம் என்றால் மூளையின் அனுமதி கிடைத்த பின்பே நாம் இவற்றை செயல்படுத்த முடியும் மூளையின் அனுமதி கிடைக்கவில்லை என்றால் இதனை நம்மால் செயல்படுத்த முடியாது ஆனால் சில வகையான செயல்கள் உண்டு இவற்றை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது இச்செயல்களுக்கு மூளையின் அனுமதி தேவையும் கிடையாது அத்தகைய செயல்கள் யாவை என்பதை பார்ப்போமா அவை தும்மல் இருமல் ஒரு சூடான பாத்திரத்தை தொட்டால் உடனே கையானது விலக்கிக் கொள்வது இவற்றுக்கெல்லாம் மேலிடத்திலிருந்து தகவல் போய் ஆணை வருவதற்கு காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை இது இயல்பாகவே நிகழக்கூடியதாக அமையும் எனில் மூளையின் அனுமதி தேவையில்லை எனில் இச்செயல்களுக்கு துணையாக இருப்பது எதுவெனில் நம் முதுகு தண்டின் குறுக்கு இணைப்புகள்தான் இவற்றுக்கு உதவியாக உள்ளது நம் முதுகுத்தண்டின் குறுக்கு இணைப்புகள் தான் எதேர்ச்சியாக நிகழக்கூடிய தும்மல் இருமல் போன்ற செயல்களுக்கு காரணமாக உள்ளது அடுத்து மூளையின் வலப்பக்கம் இடப்பக்கம் ஆகியவற்றின் செயல்களை பற்றி காண்போம் மூளைக்கு செல்லும் நரம்புகளில் இட வள மாற்றம் ஒன்று நிகழ்கிறது இங்கு மூளையின் அமைப்பில் வலது பக்கம் இடது பக்கம் என குறிப்பிடப்படவில்லை மூளையில் செல்லும் நரம்புகளில் வலப்பக்க இடப்பக்கம் என்று குறிப்பிடப்படுகிறது அதாவது வலப்பக்க செய்திகள் மூளையின் இடப்பக்க பகுதிக்கும் இடப்பக்க செய்திகள் வலப்பக்க பகுதிக்கும் செல்கிறது நம்மில் பெரும்பாலானவர்கள் வலது கைக்காரர்களாக இருப்பதற்கு காரணம் நம் மூளையின் இடது பகுதியில் அதிகப்படியான தான் மேலும் மூளையின் இடது பாதிதான் பேச எழுத கணக்குகளை போடுவதற்கு சிந்திப்பதற்கு இவை உதவுகிறது மேலும் அறிவாற்றலாக இருப்பது பிரச்சினைகளை அலசி ஆராய்தல் அடுத்த சதுரங்க விளையாட்டு போட்டிகளில் மிக சிறப்பாக செயல்படுதல் இவை அனைத்தையும் இந்த இடது பகுதி பார்த்து கொள்கிறது நம்முடைய மொழி அறிவு கூட இடது பகுதியை தான் உள்ளது இடது பாதி அண்ணன் என்றால் வலது பாதி தம்பி இந்த பாதியால் தான் நாம் வடிவங்களை அறிந்து கொள்கிறோம் வடிவங்களை அறிந்து கொள்வதற்கு வலது பகுதி தான் காரணமாக உள்ளது மேலும் கவிதை எழுதுவது அழகாக படம் வரைவது நடனம் ஆடுவது சிறப்பாக நடிப்பது போன்ற கலை தொடர்பான எல்லாமும் வலது பாதியில்தான் செயல்படுகிறது வலது பாதி சரியில்லை எனில் வீட்டுக்கு போவதற்கு கூட வழி தெரியாமல் திண்டாடுவோமா அத்தகைய முக்கிய காரணமாக இருப்பது வலது பாதிதான் மேலும் வலது பாதி ஆக்கிரமிப்பு அதிகமாக இருப்பவர்கள் நடிகர்களாகவும் பாடகர்களாகவும் நடன கலைஞர்களாகவும் இசைக்கலைஞர்களாகவும் மற்றும் பல கலை சார்ந்த துறைகளில் மிக சிறப்பு பெற்றவராக இருப்பர் அடுத்து இடது பாதி ஆக்கிரமிப்பு அதிகமாக இருப்பவர்கள் பட்டய கணக்கர்கள் கணக்கு ஆசிரியராக இந்திய ஆட்சி பணிக்கு படிப்பவராக என கணக்கியல் சார்ந்த துறைகளில் சிறப்பானவர்களாக இருப்பார்கள் மேலும் இடதும் வலதும் சரியான அளவில் கலந்து இருப்பவர்களும் உண்டு அடுத்து மூளைக்கும் நம் உணர்வுகளுக்கும் இடையே உள்ள தொடர்பை பற்றி காணலாம் நம்மில் எத்தனை உணர்வுகள் உள்ளன என்று சிந்தித்து பாருங்களேன் கோபப்படுகிறோம் பாசமாக பேசுகிறோம் வியப்பாக பார்க்கிறோம் வெறுப்பாக பேசுகிறோம் எத்தனை உணர்ச்சிகள் நம் முகம் காட்டுகிறது மனிதனுக்குத்தான் முகத்தில் உணர்ச்சிகளை காட்டும் திறமை அதிகம் கோபம் பயம் போன்ற ஒன்றிரண்டை தான் விலங்குகளால் காட்ட முடியும் மற்றபடி மனிதன் போல் நவரசங்களையும் காட்ட முடியாது உணர்ச்சிகளின் பிறப்பிடம்தான் மூளை மூளை உடல் இரண்டும் இணைந்து செயல்படுவதால் தான் இவை வெளிப்படுகிறது இந்த உணர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியதும் மூளைதான் அடுத்து நம்முடைய மூளையும் நினைவாற்றலும் நினைவாற்றல் என்பது மூளையின் மற்றொரு விந்தையான செயல் ஏறக்குறைய பிறந்த சில வருடங்களில் இருந்து வாழ்நாள் முழுவதும் பல செய்திகள் நமக்கு நினைவில் இருக்கின்றன மனிதனின் நினைவாற்றலை ஒரு கணிப்பொறி அல்லது நூலகத்துடன் சிலர் ஒப்பிடுவார்கள் நம் புலன்களில் இருந்து அதாவது நம் கண் காது தொண்டை போன்றவற்றிலிருந்து வரும் செய்திகளை மூளை தற்காலிகமாக ஒரு இடத்தில் போட்டு வைத்துக் கொள்கிறது அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சில செய்திகள் குறுகிய கால நினைவுகளுக்கு அனுப்பப்படுகிறது தற்காலிக நினைவில் புதியதாக செய்திகள் உள்ளே நுழையும் பொழுது பழைய செய்திகள் நீக்கப்பட்டு விடுகின்றன உங்களுக்கு இன்று காலை சாப்பிட்டது நினைவில் இருக்கும் போன வாரம் சாப்பிட்டது நினைவில் இருக்காது ஆனால் திரும்ப திரும்ப நினைத்து பார்த்தால் ஒரு செய்தியை அதிக காலம் தற்காலிக நினைவில் நிறுத்த முடியும் தேர்வுக்கு மனப்பாடம் செய்வது போல மீண்டும் மீண்டும் நினைக்கப்படும் செய்திகள் தேர்ச்சி பெற்று நம் மூளையில் ஒரு நிலையான நினைவுக்கு அனுப்பப்படுகிறது மாணவர்களே உங்களுக்கு ஏதேனும் ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவை மறவாமல் இருக்க அவற்றை மீண்டும் 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 நினைத்துக்கொண்டே இருந்தால் நிச்சயம் அவை நம் மூளையில் நன்கு பதிவாகும் அடுத்து நம் மூளையும் அன்றாட நிகழ்ச்சிகளும் எவ்வாறு தொடர்புடையது என்பதை காணலாம் அவசரமே இல்லாத அன்றாட நிகழ்ச்சிகளை மூளை எப்படி சமாளிக்கிறது என்று பார்க்கலாம் சுமார் தொண்ணூறு நிமிடங்களுக்கு ஒருமுறை நாம் எல்லோரும் மனநிலை மாறுகிறோம் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் அதாவது கொஞ்ச நேரம் சுறுசுறுப்பாகவும் கொஞ்ச நேரம் பகல் கனாவிலும் கொஞ்ச நேரம் சோம்பலாகவும் என நம் மூளையானது தொண்ணூறு நிமிடங்களுக்கு ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்குமாம் இது பகலிலும் சரி இரவிலும் சரி இந்நிலையே தொடருமாம் மேலும் சராசரி மனிதன் தனது வாழ்நாளில் இருபது வருடம் தூங்குகிறான் மூன்று லட்சம் கனவுகள் காண்கிறான் நினைவு போல தூக்கமும் நம் நரம்புகளில் முக்கிய நிலை வகிக்கிறது கனவு என்பது மனதில் உள்ள நினைவலைகளில் அன்றைய அல்லது சமீபத்திய நினைவுகளை வகைப்படுத்தி வரிசைப்படுத்தும் செயல் என்கின்றனர் கனவுகள் அலமாரியில் உள்ள பொருட்களை ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்து திருப்பி வைப்பது போன்றது என்கிறார் உளவியலாளர்கள் மூளைக்கும் கற்றல் திறனுக்கும் இடையே உள்ள தொடர்பை பற்றி காணலாம் மொழி அதாவது இலக்கண விதிப்படி பேசுவது மனிதனுக்கு உண்டான தனிப்பட்ட திறமை சிம்பான்சி போன்ற குரங்குகளுக்கு மன்றாடி சொல்லிக் கொடுத்தும் இந்த திறமை வரவில்லை மொழி ஆராய்ச்சி இப்படி என்றால் கற்பது அனுபவத்திலிருந்து அறிவு பெறுவது ஆகியவை பற்றியும் நிறைய ஆராய்ச்சி செய்கிறார்கள் நாம் சட்டை போட்டுக்கொள்வது சைக்கிள் ஓட்டுவது ஸ்பூனால் சாப்பிடுவது ஆகியவை எல்லாம் அனுபவ அறிவுதான் இவற்றை எல்லாம் நாம் எப்படி கற்கிறோம் என்ற ஆராய்ச்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன ஆனால் எது எப்படியாக இருப்பினும் கற்பது என்பது நம் மூளையில் மாறுதலை ஏற்படுத்துகிறது என்பது பரிசோதனை மூலம் கண்டறிந்த உண்மை நாம் தினமும் கற்கின்றோம் கற்ற வித்தைகளை மாற்றி அமைத்துக் கொள்கிறோம் கற்க கற்க நம் நியூரான்களின் இணைப்பு சிக்கல்கள் அதிகமாகிக் கொண்டே வருகின்றன மூளையின் எடை கொஞ்சம் கூடுகிறது அதிலுள்ள புரோட்டீன் அளவு அதிகரிக்கிறது கற்பது அனுபவ அறிவு ஆகியவை மூளையின் பல பகுதிகளை பாதிக்கிறது என்பது மட்டும் உறுதி எனவே மாணவர்களே கற்றல் என்னும் செயலை செய்து கொண்டே இருந்தால் நிச்சயம் அவை நம்மை சிறந்த அறிவுத்திறன் உடையவராக மாற்றும்